மாணவர்கள் மீது திணிக்கப்பட்ட அநீதி. இந்த அநீதிக்கு விரைவில் முடிவு கட்டப்படும் என எம்பி ஜோதிமணி கூறினார். கரூரில் மக்களவை உறுப்பினர் உள்ளூர் தொகுதி மேம்பாட்டு திட்ட நிதியின் கீழ் 5 மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 லட்சம் மதிப்பில் மோட்டார் பொருத்தப்பட்ட 3 சக்கர ஸ்கூட்டர்களை வழங்கிய பிறகு பேட்டியளித்தார். அப்போது அவர் கூறுகையில், தமிழகத்தில் மாணவர்கள் தற்கொலை அதிகரித்து வருவது கவலைக்குரியதாக உள்ளது. மாணவர்கள் தைரியமாக இருங்கள், நம்பிக்கையோடு இருங்கள். ஒரு தேர்வு நம்முடைய வாழ்க்கையை தீர்மானித்து விடாது. நீட் தேர்வு நம்மீது திணிக்கப்பட்டுள்ளது. இதை எதிர்த்து போராடி கொண்டுள்ளோம். நிச்சயமாக நீட் அநீதிக்கு ஒரு நாள் முடிவு கட்டப்படும். தொடர்ந்து தமிழ்நாட்டில் நீட் தேர்வு புறக்கணிக்கப்படுகிறது. தமிழகத்தில் நீட் தேர்வு பயத்தால் தொடர்ந்து மரணங்கள் நிகழ்ந்தும் மத்திய அரசாங்கத்தால் நீட் தேர்வு திணிக்கப்படுகிறது. இதற்காக பாஜக அரசு அச்சப்படவும் இல்லை, வெட்கப்படவும் இல்லை. இதனால்தான் பாஜகவுக்கு எதிராக தமிழகத்தில் கொந்தளிப்பு ஏற்பட்டு வருகிறது. மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை என்று ஒரு செங்கலை வைத்துவிட்டு 3 ஆண்டுகளாக இருக்கிறார்கள். இதே போலதான் மற்ற மாநிலங்களில் மோசமான ஆட்சியை பாஜக கொடுத்துக் கொண்டிருக்கிறது. அதனால்தான் மாணவர்கள் மற்ற மாநிலங்களில் இருந்து தமிழகத்துக்கு நீட் தேர்வு மூலம் வருகிறார்கள். தமிழகத்தில் மாணவர்கள் மீது திணிக்கப்பட்ட நீட் தேர்வுக்கு முடிவு கட்டப்படும் என்றார். நீட் தேர்வு தொடர்பாக தொடர்ந்து தமிழகத்தில் மாணவர்கள் தற்கொலை செய்துவிடுவது மிகுந்த துயரமும் வேதனையும் அளிக்கிறது. மாணவ செல்வங்களுக்கு நான் சொல்றது, யாரும் தயவு செஞ்சு தற்கொலைக்கு முயற்சி செய்ய வேண்டாம். ஒரு தேர்வு நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானித்து விடாது. வாழ்க்கையில் எவ்வளவோ பெரிய வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வாய்ப்புகளும் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். நமக்கு ஒரு ஒளிமயமான எதிர்காலம் அமையும். அதற்கான பொறுப்பு எங்களை போன்ற அரசியல் கட்சிகளுக்கு, மக்கள் பிரதிநிதிகளுக்கு இருக்கிறது. நாங்கள் உங்களோட துணை நிற்போம். அந்த நம்பிக்கையோடு நீங்கள் இருக்கணும். நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும், யாராவது ஒரு மாணவரோ மாணவியோ மருத்துவம் படிக்க வேணும்னு விரும்பினாங்க அப்படின்னா, அவர்களுக்கு அதற்கான தகுதியும் திறமையும் இருக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டியது நிச்சயமாக அரசாங்கத்துடைய அரசியல் கட்சிகளுடைய கடமை. அதை நிறைவேற்ற தான் நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். தமிழக சட்டமன்றத்தில் நீட் தேர்வுக்கு எதிரான தீர்மானத்தை தமிழக முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்து நிறைவேற்றியிருக்கிறார்கள். இதற்கு முன்னும் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இப்போ மட்டும் என்ன வித்தியாசம் நம்ம நினைக்கலாம். இது வந்து முறைப்படி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ராஜன் அவர்கள் தலைமையில் ஒரு கமிட்டி அமைச்சு அந்த கமிட்டியுடைய பரிந்துரையில் தமிழ்நாடு அரசாங்கம் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டிருக்காங்க. இந்த தீர்மானம் குடியரசுத் தலைவர்களுக்கு அனுப்பப்படும். இந்த கட்டத்தில் கூட ஒன்றிய அரசாக இருக்கிற பாரதிய ஜனதா நரேந்திர மோடி அவர்களின் அரசாங்கமும் குடியரசுத் தலைவர் அவர்களும் நினைத்தால் மிக நிச்சயமாக நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க முடியும். இதை வந்து ஒரு பெரிய அரசியல் பண்ணி மாணவர்களுடைய மரணத்திற்கு காரணமாக இருக்கிறதை விட, ஒன்றிய அரசாங்கம் நரேந்திர மோடி அவர்கள் அரசாங்கம் தன்னுடைய தவறை திருத்தி கொண்டு இந்த கட்டத்திலாவது மாணவர்களுக்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு தமிழ்நாட்டில் அளிக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். ஏன்னா மாணவர்கள் பல கட்ட தேர்வுகளாக எழுதுறாங்க. 10வது தேர்வு எழுதுறாங்க, 12வது தேர்வு எழுதுறாங்க. ஏன் இதை எழுத முடியாதான்னு பிஜேபி கேட்கக்கூடாது. அதான் 10வதுல தேர்வு எழுதுறாங்களே, 12வதுல தேர்வு எழுதுறாங்களே, அப்புறம் எதுக்கு திருப்பி இந்த தேர்வை எழுதணும்னு தான் நாங்கள் கேட்குறோம். இப்போ இந்த தேர்வுக்கு வந்து 35 லட்சம் ரூபாய்க்கு நீட் தேர்வு வினாத்தாள் வந்து வெளியில் விற்கிது. இப்போ சாதாரண ஒரு ஏழை எளிய மாணவ மாணவிகள், அது அனிதாவாக இருக்கலாம், கனிமொழியாக இருக்கலாம், தருணாக இருக்கலாம், சௌந்தர்யாவாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம், அவங்க அந்த மாதிரி ஏழை எளிய குடும்பத்தை சேர்ந்த மாணவர்களுக்கு மருத்துவங்கிறது ஒரு கனவு. அந்த மாதிரி இருக்கிற மாணவர்கள் படிச்சுட்டு இந்த சமூகத்துக்கு பங்களிப்பு செய்வாங்க. ஏன் தமிழ்நாடு வித்தியாசமான மாநிலமும் முதல்ல அடிப்படையான ஒரு புரிதல் பாரதிய ஜனதா கட்சிக்கு வேணும். வேறு எங்கும் இல்லாத அளவுக்கு அதிக அளவிலான மருத்துவக் கல்லூரிகள் தமிழகத்தில் தான் இருக்குது. அதனால் வேறு மாநிலத்திலிருந்து மருத்துவக் கல்லூரிகள் இல்லாதனால அவங்கெல்லாம் இங்கே வந்து படிக்கணும்னு நினைப்பாங்க. அதனால் வேறு மாநிலங்கள்லாம் நீட்டை ஒத்துக்குவாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து தமிழக மக்களுடைய நிலம் அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழக மக்களுடைய உழைப்பில், வரிப்பணத்தில், காமராசர் காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் வந்து மருத்துவக் கல்லூரிகள் கட்டப்பட்டு இருக்குது. அதனால் அதில் வந்து தமிழ்நாட்டு மாணவர்கள் தான் படிக்கணும்னு நம்ம நினச்சா அதில் என்ன தப்பு இருக்குது? தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணத்தில், தமிழ்நாடு மக்களுடைய உழைப்பில், தமிழ்நாடு அரசினுடைய தொலைநோக்கு சிந்தனையில் உருவான ஒரு மருத்துவக் கல்லூரியில் தமிழக மாணவர்கள் தகுதியுள்ள மாணவர்களை விட படிக்கிறதுக்கு வேறு யாருக்கு உரிமை இருக்குன்னு தான் கேட்குறோம். அதனால் மற்ற மாணவர்களுக்கும் மருத்துவக் கல்லூரி கிடைக்கணுங்கிறது நமக்கு ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. அந்த மாநிலங்களும் நிறைய மருத்துவக் கல்லூரிகளை கட்டட்டும். பெரும்பாலான மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி தான் ஆள்றாங்க. அவங்களும் அவங்க அந்த மாநிலங்களில் 30 மருத்துவக் கல்லூரிகளை கட்டட்டும். நரேந்திர மோடி அவர்கள் அரசாங்கம் எங்கெல்லாம் மருத்துவக் கல்லூரி இல்லையோ அந்த மாநிலங்களுக்கெல்லாம் 20-30 மருத்துவக் கல்லூரிகளுக்கு நிதி ஒதுக்கட்டும். இங்கே ஒரே ஒரு எய்ம்ஸுக்கு ஒரு செங்கலில் வச்சுட்டு ஓடிட்டாங்க, 3 வருஷம் ஆயிடுச்சு. அந்த மாதிரி மருத்துவக் கல்லூரி கட்டணும் ஒரு சிந்தனை இல்லாத ஒரு பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சியில் இருக்கிற மாநிலங்களுக்காக
ஏன் வந்து தமிழ்நாட்டு மாணவர்கள் வந்து தற்கொலை நோக்கி தூண்டப்படணுங்கிற கேள்வியை நான் கேட்குறோம். மிக நிச்சயமாக தமிழகத்தின் மீது, தமிழ்நாட்டின் மாணவர்கள் மீது, தமிழ்நாட்டின் எதிர்காலத்தின் மீது நீட் தேர்வு வந்து அநீதியாக திணிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அநீதி எதிர்த்து நம்ம போராடுவோம். மாணவர்களுக்கு நான் சொல்கிறது, நம்மளுடைய போர்க்குரல் தான் நம்மளை காப்பாற்றும். நம்மளுடைய மரண ஓலங்கள் நம்மளை காப்பாற்றாது. அதனால் போர்க்குரல்களோடு நம்ம களத்தில் நிற்போம். நாங்கள் எல்லாம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கோம். பெற்றோர்களும் மாணவர்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்க மேலே எந்த விதமான அழுத்தத்தையும் நம்ம செலுத்தக்கூடாது. எல்லா துறைகளிலும் நம்ம மாணவர்கள் வந்து திறமையாக படித்து முன்னேறக்கூடியவர்கள். அவர்கள் அனைவருக்கும் ஒரு நல் வாய்ப்பு நிச்சயமாக வாழ்க்கையில் இருக்குது. நான்லாம் ஒரு சாதாரண எளிய விவசாய குடும்பத்திலிருந்து தான் நான் வந்தேன். நான் மருத்துவம் படிக்கணும்லாம் ஆசைப்பட்டிருக்கேன். என்னுடைய சூழல் அந்த காலத்தில் எனக்கு முடியாமல் இருந்தது. ஆனால் இருந்தாலும் இன்றைக்கி பல்வேறு சமூகத்தினுடைய தரப்பினுடைய உதவியோடு என்னால் இன்றைக்கி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக ஆகியிருக்க முடியுது. அதனால் வந்து ஒரு தேர்வு நம்ம வாழ்க்கையை தீர்மானிச்சிடும். நீங்கள் தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. அது 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 அறிவுக்கான தேர்வு அல்ல, அது ஒரு அநீதியான தேர்வு. அந்த தீர்வை வந்து அந்த அநீதியை எதிர்த்து நம்ம போராடி அந்த அநீதிக்கு ஒரு நிச்சயமாக ஒரு முடிவு கட்டுவோம். அந்த நம்பிக்கையோடு நீங்கள் இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.